முதிர்ப்படுத்துங்க. ஏற்கனவே உடம்புல கொழுப்பதிகா, இதையும் சாப்பிட்டேன்னா இப்படி ஆயிட வேண்டியதுதான். அனுபவிக்க வேண்டிய வயசுல அனுபவிச்சிடணும். இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா மொத்த மளிகை கடையும் நம்ம உடம்புலதான். அது என்ன உண்மைதான். கேள்விப்பட்டேன் ராகவன் கால ஏதோ செட்டப் இருக்காம, உண்மையா? ஐயா, அது பர்மனன்ட் கிடையாதுயா, மூடு வந்து அப்பப்ப போயிட்டு வருவேன். பாத்து இன்ஸ்பெக்டர், முக்கியமான நேரத்துல புருஷங்காரன் வந்துட போறான், அப்புறம் பேப்பர்ல தலைப்பு செய்தி நீங்க தான். அவரை சாப்பிட சொல்லுங்க, ரொம்ப ஒல்லியே. நம்ம எம்எல்ஏ எங்க போனாலும் பொதுக்கூட்டத்துக்கு போற மாதிரிதான், லேட்டா தான் வருவாரு. என்ன பண்ண சொல்ற ஆதி, மக்களுக்கு நல்லது பண்ணலைனாலும் நல்லது பண்றது மாதிரி நடிக்க வேண்டியிருக்கு. போடுங்க, அவருக்கும் சேர்த்தே போடுங்க. கௌத்திரிங்க போல இருக்க. கிளப்புறாரு பாருங்க. என்ன இன்ஸ்பெக்டர், உங்க ஏரியாவில் ஒரே பரபரப்பு, மறியல் பண்ணி பெரிய கலட்டாவே ஆகி போச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அது ஒன்றும் இல்லைங்கய்யா, சும்மா பூச்சாண்டி காட்டுறானுங்க. 307 போட்டு தூக்கி உள்ள வச்சா எடுக்கிறதுக்கு நாதி கூட கிடையாது. அப்படி அசால்ட்டா இருந்துறாதீங்க இன்ஸ்பெக்டர், படிச்ச பசங்க ஏதாவது யோசிச்சாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். எல்லாருமே ஸ்டேஷன்ல இருக்கானுங்க. ரத்தன் சாமி கிட்ட சொல்லி நல்லா கவனிக்க சொல்லியிருக்கேன். இனிமே ஐயா பக்கம் ஒருத்தம் கூட தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. மீதியை நான் பாத்துக்கிறேன். என்ஜாய். என்ன எம்எல்ஏ, பயந்துட்டீங்களா? நிலாவுக்கும் சூரியனுக்கு நடுவுல கயிறு கட்டி ஊஞ்சல் ஆடுறவனா சுள்ளா? அவனால நம்மள என்ன பண்ண முடியும்? அதுக்குல ஆதி, நான் என்ன சொல்ல வரேன்னா, மாண்புமிகு நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், இது ஏன் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். எங்கிட்ட விளையாடுறாங்களா? உயிர் பயம் என்னங்கிறத அவனுங்களுக்கு நான் காட்டுறேன். தொப்பி போட்டுக்கிட்டு அடி வாங்குவாங்கன்னு சொன்னேன், இப்ப இந்த வேலை வளர்க்கிறானுங்களா? அடியில தப்பிக்க ஒரு வழி சொல்லவா? அவனுக்கு புண்ணியமா போவோம். அடிக்க வரும்போது முன்னாடியே அலறி சனியும் பிடிச்சவன, உங்ககிட்ட போய் யோசனை கேட்டம் பாரு, ஏழரை கூப்பிட்டு போல் இருக்க. சார், எப்படியாவது பேசி வெளில கூட்டிட்டு போயிடணும் சார். வீக்கெண்ட் வேற, கோர்ட்டு கூட்டு போயிட்டாங்கன்னா ஒரு நாள் ஜாமீன் கிடைக்காது. கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இனிமேலாவது இவன் ஒழுங்கா இருக்க சொல்லு. தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டா இவன் உயிர் இவங்கிட்ட இருக்காது, பறந்து போயிரு. டேய் போடா. உன்னை வாழ்க்கையில சந்திச்சிருக்கவே கூடாதுடா.
ஆக நீ வர வேண்டும் ஒரு கோடி ஆசைகளை உன்னிடம் சொல்லிட வேண்டும் எப்போதும் நீதான் வேண்டும் என் அருகே இருந்திட வேண்டும் ஏழு ஏழு ஜென்மங்கள் உனக்காக வாழ்ந்திட வேண்டும் உன்னுயிரும் என் உயிரும் ஓருயிராயாக வேண்டும் உயிருள்ள நொடி வரையில் நீ மட்டுமே உறவாய் வேண்டும் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் உறவாக நீ வர வேண்டும் ஒரு கோடி ஆசைகளை உன்னிடம் சொல்லிட வேண்டும் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு எல்லாரும் ஆதிக்கு சப்போர்ட்டா இருக்காங்க இப்படி விட்டுட்டா எல்லா கரையும் கட்டு போயிடும் நம்மளுக்கு நீதி கிடைக்காது ஏன்டா எல்லாரும் இப்படி இருக்காங்க தப்பு செய்யறவனுக்கு துணை போறானுங்கடா காசு இருக்கிறவன் தான் எதையும் செய்யலாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு இதுக்கு என்னதான்டா முடிவு
நம்ம ஊரு சட்டம் அப்படி. நம்ம ஊர்ல இருக்கிறது முதலாளித்துவ ஜனநாயகம், கேபிட்டலிஸ்டிக் டெமோக்ரஸி. இங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. நாம தான் புத்திசாலித்தனமா நடக்கணும். நம்ம ஊர்ல ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம். ஒண்ணு முதலாளியா இருக்கணும், இல்ல ஏழையா அடிமையா யாருமே எதிர்க்காம இருக்கணும். எப்பவும் எல்லாத்தையும் பணக்காரன் தான் முடிவு பண்றான். நாம நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் உணர்வு பூர்வமாவும் உணர்ச்சி பூர்வமாவும் பாக்குறோம். ஆனா இங்க இருக்கிற அரசியல் கண்ணோட்டமே வேற. அரசியல் ரத்தம் சிந்தாத போர், போர் ரத்தம் சிந்தும் அரசியல். சட்டப்படி நமக்கு யாரும் துணையா வரமாட்டாங்க. ஒரு மூலையில சின்னதா நீதி ஒழிஞ்சிட்டு நம்ம நினைச்சது தப்பு. இனி நாமளும் அவன் வழியில போய் அவனை காலி பண்ணணும்.